அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. என்னடா தண்ணி சட்னின்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க, ஆனால் இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டா தான் இதோட டேஸ்ட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தண்ணி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் மறக்காமல் கிளிக் பண்ணி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. இப்ப அரை மூடி தேங்காவுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. இது கூட 3 பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். தோல் உரிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ பூண்டுப்பல் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சட்னியில் காரமும் புளிப்பும் இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி நிறைய சேர்க்கறதுனால காரம் புளிப்பு கண்டிப்பாக வேணுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு சுற்று சுற்றி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு மறுபடியும் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த மிக்சி ஜார் ஃபுல்லாகவே நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். பெருங்காயப்பொடி சேர்த்தது வந்து ஸ்கிப் ஆயிருச்சு, நீங்களும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்துருக்கிறது சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பொட்டுக்கடலை கலவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக தண்ணி கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சட்னி சேர்க்கணும். அவ்வளோதான், இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி ரெடி ஆயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபன் கடையிலலாம் இந்த சட்னி தருவாங்க. இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நான் கொதிக்க கொதிக்க இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லியில் அந்த சட்னி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து தொட்டு சாப்பிட முடியாது, நல்லா ஊற்றி தான் சாப்பிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இட்லி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 2 இட்லி நமக்கு சாப்பிட தோணுங்க. அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் போல் ஒரே சட்னி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒன் டைம் சட்னி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நடுத்தது போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.